ஒரு நாள் உட்காந்து பேசினுக்குறோம். யோ ஆழ்வார் அந்த பேப்பர் எடுத்து எழுதியாண்டார். சரி கொடுங்க நான் எடுத்தேன், வாங்கிட்டு தான் நான் சொல்ல சொல்ல எழுதியாண்டார். அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த பேப்பர் வச்சுன்னு எழுதினேன். மேலே பிள்ளையார் சுழி போட்டேன். அப்புறம் கேட்டார், இது என்ன யார்னு கேட்டார். ஆனால் பிள்ளையார் சுழினே, நான் எதை போட்டாலும் பிள்ளையார் சுழி போட்டு தான் நான் எழுதுவேன் அப்படின்னா. பிள்ளையார் சுழினா என்னன்னார், என்ன ஆனால் மூல முதற் கடவுள்னே, மூல முதல் சுக்லாம் பரத விஷம் சதிமரனும் மல்லல் போம் பல்லுவினைப்போம் தீராத தீரம்பும் செல்வ குணபதியை மாமிடத்து எட்டுஞ்சேரும் தர்மத்து நூலாகரந்தம்னி கற்பரா நந்தசிவும் அற்பதும் கலிங்கநகர் விட்டு இப்போ மூலாகரத்தில் இயல்பான இந்த பாட்டெலாம் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சித்திக்கினே கேட்டிருந்தார், ஓஹோ அப்படியே ஐயா, விநாயகர் தான் முதல்ல போடணுமா, அவர் தான் இருந்தேன், நான் கூட அப்படி தயாண்ணார். ஓஹோ ஆமாண்ணே, என்ன இருந்தாலும்ண்ணே விநாயகர் தானே முதல் கடவுள், நீங்களும் போடுறீங்கன்னு எனக்கு ரொம்ப சுத்தண்ணே. நான் விநாயகரை போடுறதில்ல போடலையா, அறிவே துணை போடுவேன்னார். என்ன பாருங்க, எப்படி நம்ம மடக்கிறார் பாருங்க. அது மாதிரி உலகத்தில் பார்க்கவே முடியாது. கனதாசன் அமெரிக்கா போயிட்டார், சட்டசபை நடந்தது. சட்டசபையில் என்ன சொல்லிட்டாங்க, கனதாசனுடைய அமெரிக்காவில் போய் மருத்துவமனைக்காக போயிருக்கிறாரு, அவருடைய மருத்துவ செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டாந்துச்சு. அப்போ அன்னைக்கு இரவு வந்து அவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து அவர் தலைவர் கலைஞருக்கு நன்றி சொல்லிட்டு, அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, நேற்று சங்கராச்சாரியரை போய் பார்த்தோம், அவர் விபூதியும் எலுமிச்சம் பழமும் கொடுத்தாரு, அதை எடுத்து அதை எடுத்துன்னு போய் அவருடைய உடம்பில் அப்பா உடம்பில் தடவை சொன்னாங்க, நாங்கள் அதெல்லாம் எடுத்துன்னு போய் அதை தடவை சொல்லி தடவை சொல்லிட்டோம்னே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவனும் சொன்னாங்களாம். தலைவர் கலைஞர் சொன்னாராம், பரவாயில்லையா, எப்படியோப்பா அந்த விபூதி கண்ணதாசனை காப்பாற்றினா போதும்ப்பா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாராம். இறந்துட்டார், பாடி வந்தது. அப்போ அந்த குடும்பத்திலலாம் வந்து ஒரு அழுதுன்னே சொன்னாங்களாம். நான் அப்பயே சொன்னேன் இல்லை, இந்த விபூதி தடவாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா நீங்கள். எப்படி பாருங்க, எப்படி எப்படிப்பட்ட சிந்திக்கிறார் பாருங்க. அப்படி பல்வேறு வகையான நினைவுகளை எல்லாம் செய்து கொண்டு நின்று கொண்டு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டே போகலாம். ஒரு நாள் உட்காந்து பேசின்னு இருந்தேன், யோ நான் ஒரு கவியரங்கம் பாடினேயா உனக்கு தெரியுமே அப்படின்னா, என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னேன். என்ன சொன்ன, என்ன எப்படி நான் நானும் அந்த பூமி தானே வணங்கிட சாமியை வணங்கிடுவோம்னு எழுதுனேன். ஆனால் கரெக்டுண்ணே, சாமி தானே நமக்கு முக்கியம், சாமி இல்லைன்னா நாம் இல்லைண்ணே. ஆமாம்யா, சாமியை வணங்கிடுவோம்னு நான் கவியரங்கம் பாடினேன். யார் அப்படியாண்ணா, பரவாயில்லைண்ணே, இப்போயாவது பரவாயில்லைண்ணே, சாமி இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அதுவே பெரிய விஷயம்ண்ணே. அடுத்த வரையே கேளியாண்ணார், சொல்லுங்கண்ணா, ராமசாமியை வணங்கிடுவோம்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், ராமர் சொல்கிறார். ஆமாண்ணே, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்களிடம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் திங்கின்றின் அதெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பிரசன்னல் ஊடுகள் ராமர மாதிரி கடவுளே கிடையாது. ராமசாமியை வணங்கிடுவோம்னு சொன்னீங்களே அருமனை அப்படின்னா, அந்த ராமசாமி இல்லையா, பெரியார் ராமசாமியை சொன்னார். அது உலகத்தில் அவர் மேலே நினைக்கவே முடியாது. இப்போ நம்ம பிரதமர் மோடி கோபாலபுரத்துக்கு வந்தார், அன்றைக்கெல்லாம் நாங்கள் நிற்கிறோம் கிட்ட. மோடி வந்த உடனே தலைவர் இருக்கிற ரூமை பார்த்தார். மோடி கேட்டார், என்ன நீங்கள் வந்து உங்கள் உடம்பு சரியில்லாத இருக்கீங்க, இந்த சின்ன ரூமில் இருக்கிறீங்களே ரொம்ப சின்னதாக இருக்குது, நீங்கள் வாங்க, நான் கல்யாணம் ஆகாதவன், டெல்லியில் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கிறேன், நீங்கள் அங்கே வாங்க, நீங்கள் என் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னார். அது கலைஞர் சொன்னார், உங்கள் வீடு எனக்கு பத்தாதுன்னார். என்னங்க உங்களுக்கு இது 10x10 இந்த சின்ன ரூமும் உங்கள் வீடு பத்தாதுன்னு இல்லை, எனக்கு 8 கோடி தம்பிகள் இருக்கிறார்கள், அவரை அணைக்கிறதுக்கு எங்கப்பா அங்கே வீடு இருக்குன்னு கேட்டார். அதான் நீ ஒன்று ஒன்று நினைக்க நினைக்க அது சொல்லிக்கினே போகலாம். சட்டமன்றத்தில் பிஜி கருத்திருப்பன் பேசுகிறார், அவர் என்ன சொன்னார், பேசும்போதே சொன்னார், கப்பர் கண்ட ராஜ்யம் போல் இருக்கணும், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழுவினேங்க குவளைகள் விழித்து நோக்க தெண்டிரை எழுநி காட்ட தேம்பிடி மகரையாடின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிருக்குமாதோ, அப்படி மாதிரி கோசலை நாடு இருந்தது அப்படின்னு கருத்திருப்பன் பேசுகிறார். அதில் சொல்லிக்கினே வரும்போது சொல்கிறார், கம்பர் கண்ட ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், கல்வர்கள் இல்லை அதனால் காவலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்திரமன் பேசிட்டு உட்கார்ந்தார். உடனே கலைஞர் இருந்தார், ஐயோ அப்படி சொல்ல, அந்த அந்த ராஜ்யத்தை நானும் விரும்புகிறேன், ஆனால் கம்பர்கண்ட ராஜ்யத்தில் தானே சீதையை ராவணன் தூக்கி போயிட்டானப்பா அப்படின்றார். சட்டமன்றத்தில் உடனே அதை யோசிக்காமலே உடனே அடிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சராகவும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என்னுடைய உடன்பிறவா சகோதரன், அவனுடைய தம்பி என்று சொல்வதா பிள்ளை என்று சொல்வதா, உழைப்பு 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 என்று தளபதி அவர்களை தலைவர்கள் சொன்னதைப் போல அந்த உழைப்பு 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 என்பதை சேகர்பாபுக்கு தான் சொல்ல வேண்டும். எதை செய்தாலும் ஒரு புதுமை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு ஆண்டும் தலைவருக்கு பிறந்த நாள் எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது, எவ்வளவோ சிறப்புகளை செய்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதுமையை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த அமைச்சனாக, ஒரு தொண்டனாக, என்றைக்கும் தன்னை தொண்டனாக நினைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற சேகர்பாபு,
ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, எல்லாரும் எவ்வளோ பேர் அமைச்சர்கள் வந்தார்கள், இந்த துறைக்கு அமைச்சர்களாக எவ்வளோ பேர் வந்தார்கள். ஒரு புதுமையாக தமிழ்நாட்டில் 100,000 என் கோயில்கள் இருக்குது. எல்லா கோயில்களுக்கும் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம், ஆனால் இன்னும் விளக்குகளே எரியாத கிட்டத்தட்ட 5,000 கோயில்களை தேர்ந்தெடுத்து அந்த கோயில்களுக்கு விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லி, இந்த சிந்தனை யாருக்கு வரும்? நம்ம 1 ராமர் கோயில் கட்டினா போதுமாப்பா, எத்தனை கோயில்களுக்கு விளக்கே ஏற்றாமல் இருக்குதுப்பா? எத்தனை கோயில்கள், 1,000 ஆண்டுகள், 2,000 ஆண்டுகள் சிறப்பு வாய்ந்த கோயில்களுக்கு விளக்கேற்றுவதற்கு கூட நாதி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் சேகர் பாபு இதை புதுமையாக தலைவர் தளபதியினுடைய உத்தரவோடு செய்கிறான் என்று சொன்னால், நம்முடைய சேகர் பாபு அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி, நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, நான் உங்கள் வீட்டுக்காரன், எவ்வளவோ கூட்டங்கள் நான் பேசியிருக்கிறேன். இங்கே இந்து என் ராம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் 3 பிரதமர்களுக்கு அட்வைசர். நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, சேகர் பாபு கூட்டத்தால் வந்திருக்கார். அவர் 3 பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசர். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு நேராக பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் உண்டு அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய இந்து ராம் அவர்கள் தான். அந்த பத்திரிகை நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு நெறியோடு நடத்துகிற ஒரு பத்திரிகை உலகத்தில் ஒன்று என்று சொன்னால் அது இந்து பத்திரிகையாகத்தான் இருக்கும். தலைவருக்கு அல்லங்க எழுந்திருப்பார், அதிகாரிகள் பூரா அசந்து போயிருப்பான், எல்லாரும் இந்து பேப்பர் படித்து வச்சுருப்பான். வேறு எந்த பேப்பரில் வந்தாலும் தலைவர் கலைஞர் எதுவும் பயப்படவே மாட்டார். இந்துவில் வந்துட்டுனா தீந்து போச்சான், க்ளோஸ் ஆகிட்டான். உடனே ஃபோன் எடுத்து அந்த அதிகாரி யார், அவன் இஇ ஆகட்டும், எஸ்சி ஆகட்டும், அல்லது செக்ரட்டரி ஆகட்டும், யாராகட்டும், நேரடியாக பேசி விடுவார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார், என்னென்ன ஏன்னா இவ்வளோ பரபரப்பாக இருக்கிறீங்க, பரவாயில்லையோ, இந்துவில் வந்துடுதியா அப்படின்னு. அப்படி ஒரு நெறியோடு பத்திரிக்கை நடத்துகிற ஒரு புகழ் வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ராம் அவர்கள் இங்கே அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் நன்றி சொல்ல தான் இருக்கிறேன். இன்னும் அதிகமாக நான் பேச போகல, ஏன்னா இங்கே அடுத்து பேச இருக்கிறவர் என்னுடைய இதயத்திலே ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். கலைஞரை பற்றி பேசுவதற்கு இவரை விட்டு ஆள் இல்லை, வேறு யாரும் பேசவே முடியாது. கலைஞரோடும் நட்பு கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்த யாரும் என்று இலக்கியத்திலே படித்திருக்கிறேன். நேரடியாக நான் பார்த்தது வைரமுத்தவர்கள் தான். இந்த கருப்பு தங்கத்தை அந்த தலைவர் அவ்வளவு நேசித்தார். எங்களோடு அவர் பேசுகிற பொழுது அதை சொல்லி சொல்லி நெகிழ்ந்து போவார். என்னையே அவன் வைரமுத்து இப்படி எழுதுறான், அவனுக்கு மட்டும் எப்படி அந்த தமிழ் வருது, எனக்கு வரலையான வேறு. இவரே கலைஞரே, எப்படிப்பட்ட கலைஞர், தமிழ்தாயின் தலைமகனாக இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னை விட மிஞ்சியவன் வைரமுத்து என்று பாராட்டுகிற ஒரு பெருந்தகையை வந்திருக்கிறார்கள். 1991 ஆட்சி கலைச்சிட்டாங்க. ஆட்சி கலைச்ச உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் முரசொலி எழுதியிருக்கிறார். அன்னைக்கு இப்போ இரவு நாங்கள் உட்காந்து பேசினுக்கிறோம், ஏன் இன்றைக்கி முரசொலி படித்தேன்னு கேட்டார். நான் படிக்கலைன்னான்ட்ட, ஏன்னா அவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது. படித்தேன்னா முதல் தலைப்பு செய்தி என்னன்னு கேட்பார், அந்த 3வது பக்கத்தில் ஒரு செய்தி வந்த தெரியுமேன்னு கேட்பார். அதெல்லாம் அதனால் அவர்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது. நான் சொன்னேன், அண்ணே நான் படிக்கலைன்னார். சண்முகநாதன் பேப்பரை கொண்டாடினார், பேப்பர் கொண்டாந்து வச்சேன். அதில் எழுதுகிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதுகிறார்கள், வைரமுத்துவை பற்றி அவர் எழுதுகிறாரு, அடியே அனார்கலி, உனக்கு பிறகு இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தான் அடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கவிதை எழுதி, அந்த ஆட்சி கலைப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். அந்த கவிதையை எடுத்து அப்படியே தலைவர் இது அப்படி போடுறார், அடியே அனார்கலி, உனக்கு பிறகு இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தான் அடி என்று சொல்லி ஒரு கவிதை எழுதி விட்டார். அதுக்கடுத்து இது கலைஞர் அதுதான் கலைஞர் நினைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி தம்பி வைரமுத்து எழுதுவார்கள் என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த ஆட்சி கலைக்கட்டும் என்று. அப்படிப்பட்ட பெருந்தகை, நான் அதிகம் நேசிக்கிற ஒரு பெரும்பகன். அது மாதிரிலாம் உலகத்தில் பார்க்க முடியாது. திரைப்படத்துறையை தூக்கி எறியுங்கள், உரைநடை இன்னும் 1,000 ஆண்டுகளுக்கு தமிழ் அவர் வைரமுத்தினுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கும். அந்த பெருந்தகை இங்கே பேச இருக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே,
மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடுப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்பு தலைவருக்கு நூற்றாண்டு விழா. மனக்கோலம் பார்க்க வந்த என்னை மணமகனாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த பெருமக்கள் பேசுவதை கேட்க வந்தேன். எப்படிப்பட்ட தலைவன்! நூறாண்டுகள் உருண்டோடி விட்டு திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடராய் செடுஞ்சுடனர் சோதிமிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் நம்மை எல்லாம் காத்து வந்த தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா. கலைஞர் என்னும் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பின் தாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இருக்கின்ற உத்தம தலைவனுக்கு நூற்றாண்டு விழா. நினைத்தாலே இனிக்கின்ற தலைவன், நெஞ்சமெல்லாம் மணக்கின்ற அற்புத தலைவன், அந்த தலைவருக்கு நூற்றாண்டு பெருவிழா இங்கே சேகர்பாபு இந்த இடத்துல பண்ணியிருக்கார். இந்துக்களுக்கு திருப்பதி, முஸ்லீம்களுக்கு மெக்கா மதினா, கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதுனா குளத்தூர் தொகுதி தானப்பா எங்களுக்கு. நீங்கள் இல்லைன்னா ஏதுப்பா எங்களுக்கு தளபதி? அந்த உத்தம தலைவனை இந்தியாவே பாராட்டுகிற ஒரு உத்தம தலைமை தந்த உங்கள் திருவடிகளை வணங்கித்தான் இந்த பேச்சையை நான் தொடங்குகிறேன். திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டணத்தி, திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டணத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகார்ச்சோடன், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வடலூர் வள்ளல், வாளேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன். ஒவ்வொருவரும் ஒன்றில் தான் இருந்தா ஒன்று தான் வெற்றி பெற்றார்கள். தலைவர் கலைஞர் மட்டும்தான் அத்தனையிலும் ஒரு சேர வெற்றி பெற்ற அடுத்த உலகத் தலைவர்களை ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகன். தலைவர் கலைஞர் அவருடைய பேனா தானப்பா காலம் முழுதும் கருதரித்து கொண்டிருந்தது. 2 கோடி தமிழர்களை மசக்கை இல்லாமல் மாவடு தின்னாமல் 2 கோடி தம்பிகளை பெற்ற ஒரே தலைவர் உலகத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். தாயின் கருவறையிலேயே திராவிடத்தின் திசைகளை தேடிய அன்பு தலைவருக்கு நூற்றாண்டு விழா. பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். நினைக்க நினைக்க நெஞ்சு இணைக்கிறது. அந்த உத்தம தலைவரை பற்றி நாள் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். பெருமக்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள். ஒரு 2-3 செய்தியை மட்டும் சொல்லி நான் விடவிடலாம் நினைக்கிறேன். ஒரு நாள் உட்காந்து பேசி நினைக்கிறோம். யோ ஆழ்வார் அந்த பேப்பர் எடுத்து எழுதியாண்டார். சரி கொடுங்க நான் இருந்தேன் வாங்கிட்டு தான் நான் சொல்ல எழுதியாண்டார். அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த பேப்பர் வச்சுன்னு எழுதினேன். மேலே பிள்ளையார் சுழி போட்டேன். அப்புறம் கேட்டார், இது என்ன யார்னு கேட்டார். அண்ணா பிள்ளையார் சுழினே, நான் எதை போட்டாலும் பிள்ளையார் சுழி போட்டு தான் நான் எழுதுவேன் அப்படின்னா. பிள்ளையார் சுழினா என்னன்னார். என்ன அண்ணா? மூல முதற் கடவுள்னே, மூல முதல் சுக்லாம் பரத விஷம் சதிமிரனும் மல்லல் போம் பல்லுவினை போம் தீராத தீரம்போம் செல்வ குணபதியை மாமிடத்து எட்டுஞ்சேரும் தர்மத்தில் நூலாகரந்தபடி கற்பரா நந்தசிவும் அற்புதம் கலிங்கநகர் விட்டு இப்போ மூலாகரத்தில் ஏற்பாடு இந்த பாட்டெலாம் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சித்திக்கினே கேட்டிருந்தார். ஓ அப்படியே ஏன் விநாயகர் தான் முதல்ல போடணுமா? அவர் தான் நான் கூட அப்படி தயாண்ணார். ஓஹோ ஆமாண்ணே, என்ன இருந்தாலும் நான் விநாயகர் தானே முதல் கடவுள். நீங்களும் போடுறீங்கன்னு எனக்கு ரொம்ப சுத்தண்ண. நான் விநாயகரை போடுறதில்ல போடலையா அறிவே துணை போடுவேன்னார். என்ன பாருங்க எப்படி நம்மளை மடக்கிறார் பாருங்க. அது மாதிரி உலகத்தில் பார்க்கவே முடியாது. கண்ணதாசன் அமெரிக்கா போயிட்டார். சட்டசபை நடந்தது. சட்டசபையில் என்ன சொல்லிட்டாங்க, கண்ணதாசனுடைய அமெரிக்காவில் போய் மருத்துவமனைக்காக போயிருக்கிறார், அவருடைய மருத்துவ செலவுகளெல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டாந்தாச்சு. அப்போ அன்றைக்கி இரவு வந்து அவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து அவர் தலைவர் கலைஞருக்கு நன்றி சொல்லிவிட்டு, அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, நேற்று சங்கராச்சாரியரை போய் பார்த்தோம், அவர் விபூதியும் எலுமிச்சம் பழமும் கொடுத்தாரு, அதை எடுத்து அதை எடுத்துன்னு போய் அவருடைய உடம்பில் அப்பா உடம்பில் தடவை சொன்னாங்க, நாங்கள் அதெல்லாம் எடுத்துன்னு போய் அதை தடவை சொல்லிட்டோம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம். தலைவர் கலைஞர் சொன்னாராம், பரவாயில்லையா எப்படியோப்பா அந்த விபூதி கண்ணதாசனை காப்பாற்றினா போதும்பா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாரான். இறந்துட்டார். பாடி வந்தது. அதுப்போ அந்த குடும்பத்திலலாம் வந்து ஒரு அழுதுன்னே சொன்னாங்களாம். நான் அப்பயே சொன்னேன் இல்லை, அந்த விபூதி தடவாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? நீங்கள் எப்படி பாருங்கள், எப்படிப்பட்ட சிந்திக்கிறார் பாருங்கள். அப்படி பல்வேறு வகையான நேவுகளையெல்லாம் செய்து கொண்டு நின்று கொண்டு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டே போகலாம். ஒரு நாள் உட்காந்து பேசின்னு இருந்தேன். யோ நான் ஒரு கவியரங்கம் பாடினேயா உனக்கு தெரியுமே அப்படின்னா, என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னேன். என்ன சொன்ன என்ன எப்படி நான் நானும் அந்த பூமி தானே வணங்கிட சாமியை வணங்கிடுவோம்னு எழுதுனேன். ஆனால் கரெக்டுண்ணே, சாமி தானே நமக்கு முக்கியம், சாமி இல்லைன்னா நாம் இல்லைண்ணே.
ஆமையா, சாமி வணங்கிடுவோம்னு நான் கவியரங்கம் பாடினார். அப்படியாண்ணா பரவாயில்லண்ணே, இப்பயாவது பரவாயில்லண்ணே, சாமி இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அதுவே பெரிய விஷயம். நான் அடுத்த வரியை கேளியாண்ணார், சொல்லுங்கண்ணா என்ன, ராமசாமியை வணங்கிடுவோம்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், ராமரை சொல்கிறார். ஆமாண்ணே, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்களிடம் பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பிரசன்னல் ஊடுகள் ராமர மாதிரி கடவுளே கிடையாது. ராமசாமியை வணங்கிடுவோம்னு சொன்னீங்களே அருமனை, அப்படின்னா அந்த ராமசாமி இல்லையா, பெரியார் ராமசாமியை சொன்னார். அது உலகத்தில் அவர் மேலே நினைக்கவே முடியாது. இப்போ நம்ம பிரதமர் மோடி கோபாலபுரத்துக்கு வந்தார், அன்றைக்கெல்லாம் நாங்கள் நிற்கிறோம் கிட்ட. மோடி வந்த உடனே தலைவர் இருக்கிற ரூமை பார்த்தார். மோடி கேட்டார், என்ன நீங்கள் வந்து உங்கள் உடம்பு சரியில்லாத இருக்கீங்க, இந்த சின்ன ரூமில் இருக்கிறீங்களே, ரொம்ப சின்னதாக இருக்குது, நீங்கள் வாங்க. நான் கல்யாணம் ஆகாதவன், டெல்லியில் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கிறேன், நீங்கள் அங்கே வாங்க, நீங்கள் என் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னார். அது கலைஞர் சொன்னார், உங்கள் வீடு எனக்கு பத்தாதுன்னார். என்னங்க உங்களுக்கு இது 10x10 இந்த சின்ன ரூமும் உங்கள் வீடு பத்தாதுன்னு இல்லை, எனக்கு 8 கோடி தம்பிகள் இருக்கிறார்கள், அவரை அணைக்கிறதுக்கு எங்கப்பா அங்கே வீடு இருக்குன்னு கேட்டார். அதான் நீ ஒன்று ஒன்று நினைக்க சொல்லிக்கினே போகலாம். சட்டமன்றத்தில் பிஜி கருத்திருப்பன் பேசுகிறார், அவர் என்ன சொன்னார், பேசும்போதே சொன்னார், கப்பர் கண்ட ராஜ்யம் போல் இருக்கணும், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழுவினேங்க குவளைகள் விழித்து நோக்க தெண்டிரை எழுநி காட்ட தேம்பிடி மகரையாடின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிருக்குமாதோ, அப்படி மாதிரி கோசலை நாடு இருந்தது அப்படின்னு கருத்திருப்பன் பேசுகிறார். அதில் சொல்லிக்கினே வரும்போது சொல்கிறார், கம்பர் கண்ட ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், கல்வர்கள் இல்லை அதனால் காவலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்திரமன் பேசிட்டு உட்கார்ந்தார். உடனே கலைஞர் இருந்தார், ஐயோ அப்படி சொல்ல, அந்த அந்த ராஜ்யத்தை நானும் விரும்புகிறேன், ஆனால் கம்பர் கண்ட ராஜ்யத்தில் தானே சீதையை ராவணன் தூக்கி போயிட்டானப்பா அப்படின்றார். சட்டமன்றத்தில் உடனே அதை யோசிக்காமலே உடனே அடிக்கிறார். இப்படி பல்வேறு வகையான எவ்வளவோ செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இது மாதிரி உலகத்தில் ஒரு தலைவன் நம்ம பார்க்கவே முடியவில்லை. அந்த தலைவனுடைய 100வது விழா என்பது சேகர்பாபு இந்த பகுதியிலே, அதுவும் நம்முடைய கொளத்தூர் தொகுதியிலே, நமக்கெல்லாம் ஆத்மாவாக திகழ்கிற கொளத்தூர் தொகுதியிலே கடவுள் என்பது. ஏன்னா அந்த தலைவருக்கு இங்கே விழா எடுத்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எவ்வளவோ செய்திகளை நாள் முழுதும் சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்தில் ஒரு மனிதன் இப்படிலாம் பிறக்கவே முடியாது, ஒரு மனிதன் இப்படிலாம் பிறக்க முடியாது. சொல்லுவார்களே, செந்தமிடால் செய்த உடல், செங்கோலால் செய்த உரல், வெங்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்க நூல் செறித்த குடல், சரித்திரத்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழன்னை நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை என்று வாழ்ந்தன. யாப்பிலா பாடல் எனும் யார் தரும் கவிதை எனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலாமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பலா தமிழ் முத்தமிழில் கலைஞர் அவர்களே, இன்னும் இந்த மண் இருக்கிறவரையில், விண் இருக்கிறவரையில், கடல் இருக்கிறவரையில், காற்று இருக்கிறவரையில் கலைஞர் புகழ் நிற்கும் நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.